வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் உள்ள முக்கியமான பிளேசஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது கொடைக்கானல். இன்னைக்கு நம்ம இந்த கொடைக்கானலுக்கு தாங்க போகிறோம். வாங்க போவோம். கொடைக்கானல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க கொடைக்கானல். இது சென்னையிலேருந்து பார்த்தோம்னா 572 கிலோமீட்டரில் இருக்குது கொடைக்கானல். நம்ம அதுவே திருச்சியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா 206 கிலோமீட்டரில் இருக்குது கொடைக்கானல். அதுவே நம்ம மதுரையிலேருந்து பார்த்தோம்னா 115 கிலோமீட்டரில் இருக்குது கொடைக்கானல். அதுவே நம்ம புதுக்கோட்டையிலேருந்து பார்த்தோம்னா 216 கிலோமீட்டரில் இருக்குது கொடைக்கானல். மொத்தம் கொடைக்கானல் போகிறதுக்கு மொத்தம் 2 வழிகள் இருக்குதுங்க. மொதல் வழி என்னென்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் வத்தலக்குண்டு வழியாக அப்படியே மேலே நம்ம கொடைக்கானலுக்கு போகலாங்க. இன்னொரு வழி பார்த்தோம்னா பழனி வழியாகவும் நம்ம கொடைக்கானலுக்கு போகலாங்க. பழனி வழியாக நம்ம அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா மேலே பார்த்தோம்னா ஒரு டோல்கேட் ஒன்று இருக்குது. அந்த டோல்கேட்டுக்கிட்ட இந்த வத்தலக்குண்டுலேருந்து வர்ற பாதையும் இந்த பழனி வழியாக வர்ற பாதையும் ரெண்டும் சேருங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 கொண்டை ஊசி வளைவு இருக்குது. ஹெர்பின் பெண்ட் வத்தலக்குண்டுலேருந்து 7 மணிக்கு நம்ம மலையேற ஆரம்பித்தோம்னா கீழே இருக்க பெரிய குளம், தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம் நமக்கு தெரியுங்க. அது கீழே இருக்க மஞ்சளாறு டேம், தலையருவி ஃபால்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். வத்தலக்குண்டு வழியாக மேலே கொடைக்கானல் மலைக்கு ஏறினோம்னா தேனி பெரிய குளத்தில் இருக்கிற மஞ்சளாறு டேம் நம்ம பார்க்கலாங்க. அந்த வியூ, டாப் வியூ நம்ம ஏறும் போதே லெஃப்ட் சைடில் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா டம் டம் பாறைன்னு சொல்லி அழைப்பாங்க. தலையாறு ஃபால்ஸ் எழில் வால் அருவின்னு சொல்லி அந்த தண்ணி ஓடுறது பார்த்தோம்னா எழில் வால் மாதிரி வெள்ளையாக அப்படியே தெரியுங்க. இந்த அருவியனா நம்ம இந்த வழியாக போனால் பார்க்கலாம். கொஞ்சம் தூரத்தில் அப்படியே நம்ம வந்தோம்னா ஒரு டோல்கேட் வருங்க. அந்த டோல்கேட் பக்கத்தில் பார்த்தோம்னா சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அதை தாண்டி ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம உள்ளே வந்தோம்னா கொடைக்கானலுக்குள்ள சிட்டிக்குள்ளே நம்ம வந்தவே நம்ம 2வது பாதை வழியாக நம்ம ஏறினோம்னா பழனி வழியாக நம்ம கொடைக்கானல் ஏறினோம்னா பாலாறு டேம்னோட வியூ எல்லாம் நம்ம பார்க்கலாங்க. பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி இந்த டோல்கேட் வந்துடலாங்க. இந்த டோல்கேட் வந்துட்டோம்னா பக்கத்தில் சில்வர் ஃபால்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே கொடைக்கானல் நம்ம போகலாங்க. இந்த ரெண்டு ரோடுமே ஜாயிண்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த வத்தலக்குண்டுலேருந்து வர்றதும் இந்த பழனி வழியாக வர்றதும் பார்த்தோம்னா இந்த டோல்கேட்டுக்கிட்ட தான் ஜாயிண்ட் ஆகும். நம்ம இப்போ கொடைக்கானல் டோல்கேட்டை தாண்டிட்டோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்குறது சில்வர் வாட்டர் ஃபால்ஸை தாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ரோட்டு மேலேயே தாங்க இருக்குது. இதுக்கு ஏன் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலே மலையிலேருந்து உச்சியிலேருந்து தண்ணி வந்து கீழே விழுகுதுனுங்க. அந்த பார்த்தோம்னா வெள்ளை கலரில் இருக்குங்க. அதனால் இது பேர் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ்னு வச்சுட்டாங்க. இந்த சில்வர் வாட்டர் ஃபால்ஸு இரு பக்கமே ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாம் இருக்குங்க. நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கொடைக்கானலுக்கு மேலே ஏற போகிறோங்க. மேலே பார்த்தோம்னா சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் மேலே நம்ம சிட்டிக்குள்ளே போகணும். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ், காட்டேஜ், டாமண்ட்ரி ரூம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய இடங்கள், நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குங்க. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம இங்கே கொடைக்கானலில் இருந்துக்கலாங்க. 99 ஸ்டார்ட் ஆகி 10,000, 20,000 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு ரூம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குங்க. கொடைக்கானல் மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 2,133 மீட்ரு உயரத்தில் இருக்குங்க. இந்த கொடைக்கானலை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலை கிராமங்கள், வில்லேஜ் எல்லாம் இருக்குங்க. ஒரு 4-5 பேர் மட்டும் நான் சொல்கிறேங்க. கூக்கல், வட்டக்கிணல், மன்னவன்னூர், பூம்பாறை அப்படியே சொல்லிக்கிட்டே நம்ம போகலாங்க. நிறையா சின்ன சின்ன வில்லேஜ் எல்லாம் இந்த பகுதியில் இருக்குங்க. நம்ம ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னா பிரையண்ட் பார்க் அங்கே தாங்க போக போகிறோம். இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தாங்க. இந்த பிரையண்ட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ், பல வகையான தாவரங்கள் எல்லாம் நம்ம பார்க்க நிறையா இருக்குங்க. நிறையா வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. இது சீசன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் அந்த சீசனில் பார்த்தோம்னா நிறையா மலர் கண்காட்சி விழா எல்லாம் நடத்துவாங்க. நம்ம பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம எங்கே போகலாம் பார்த்தா அந்த பிரெயின் பார்க் பக்கத்துலேயே கோக்கஸ் வாக் இருக்குங்க. அந்த கோக்கஸ் வாக்கு தாங்க போகிறோம். இதில் அப்படியே நடந்து நம்ம நடு தூரம் அப்படியே வாக்கிங் மாதிரி நம்ம போகலாங்க. அந்த காற்று, அந்த மிஸ்ட்டு, நம்ம எல்லாத்தையும், அந்த மலைகள் எல்லாத்தையும் நம்ம ரசிச்சுக்கிட்டு இதில் அப்படியே நம்ம நடந்து போகலாங்க. பார்க்கவே ஒரு அற்புதமான இடங்க. அடுத்து நம்ம எங்கே போகலாம் பார்த்தா இந்த கோக்கஸ் வாக்கு பக்கத்துலேயே இருக்குங்க கொடைக்கானல் லேக். இப்போ நம்ம அடுத்து லேக்குக்கு தாங்க போகிறோம். இந்த லேக்கில் பார்த்தோம்னா போட்டிங் எல்லாமே நம்ம பண்ணலாங்க. இந்த லேக்கை சுற்றி வர்றதுக்கு பார்த்தோம்னா சைக்கிள் ரெண்ட்டுக்கு இருக்குங்க. அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஹார்ஸ் ரைடு எல்லாம் நம்ம ரெண்ட்டுக்கு இருக்குங்க. நம்ம இந்த லேக் அப்படியே சுற்றி வந்து நம்ம ஈஸியாக நம்ம அந்த பொழுதை கழிக்கலாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா சுற்றி வர கடைகள், கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க. அடுத்து நம்ம எங்கே போகலாம் பார்த்தா இந்த கொடைக்கானலில் லேக் தாங்க இப்போ சென்டராக இருக்குது. இந்த லேக்கை நம்ம சுற்றி வந்தோம்னா இந்த பில்லர் லாக்,
குணா குகை, ஃபைன் ஃபாரஸ்ட், பசுமை பள்ளத்தாக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. வாங்க அடுத்து நம்ம எங்கே போகலாம்னு பார்த்தா ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு தாங்க போகிறோம். இங்கே பார்த்தோம்னா நம்ம ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் எடுக்க அவ்வளோ அற்புதமான இடங்க. இங்கே பார்த்தோம்னா நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மரங்கள்லாம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் விதை கொண்டாந்து இந்த கொடைக்கானலில் தூவி இன்றைக்கி இது மரமாக வளர்ந்து நிற்கிதுங்க. அடுத்து நம்ம எங்கே போகலாம்னு பார்த்தா குணா கேவுக்கு தாங்க போக போகிறோம். குணா குகை, வாங்க போவோம். இந்த இடத்துக்கு ஏன் குணா குகைன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கமல் நடிச்சிருந்தாருன்னா குணா அந்த படம் வந்து இந்த இடத்துல தாங்க ஷூட்டிங் வந்து எடுத்திருந்தாங்க. அதனாலவே இது பேர் வந்து குணா குகைன்னு மாறிடுச்சுங்க. இங்கே பார்த்தோம்னா இந்த மரத்தோட வேர் எல்லாமே நம்ம பார்க்க முடியுங்க. இங்கே பார்த்தோம்னா பள்ளத்தாக்கு எல்லாம் இன்றைக்கி வந்து மூடி வச்சுருக்காங்க கம்பி போட்டு, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாங்க. அடுத்து நம்ம எங்கே போகலாம்னு பார்த்தா அது பக்கத்திலே இருக்க பில்லர் ராக், அங்கே தாங்க போக போகிறோம். இரண்டு பாறை தூண்கள் பார்த்தீங்கன்னா பில்லர் மாதிரி நிற்கிதுங்க. அது மிஸ்ட்டு கவர் ஆகி அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் இது பேர் வந்து பில்லர் ராக்குன்னு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா மோயர் பாயிண்ட், அங்கே தாங்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த மோயர் பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த வியூஸ் மலைகளோட அழகு, அந்த மிஸ்ட் எல்லாம் நம்ம பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கவே. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா அப்பர் லேக் வியூ. நம்ம அந்த கொடைக்கானல் லேக்கோட அப்பர் லேக் வியூவை தாங்க பார்க்க போகிறோம். அந்த கொடைக்கானல் லேக்கோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால தாங்க இது பேர் வந்து அப்பர் லேக் வியூ. அடுத்து நம்ம எங்கே போகலாம்னு பார்த்தா டால்ஃபினோஸ், அங்கே தாங்க போக போகிறோம். இது எதனால டால்ஃபினோஸ்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாறை ஒரு பாறை வந்து நீட்டிக்கு இருக்குங்க. அந்த பாறை வந்து பார்க்கையில் டால்ஃபின் மூக்கு மாதிரி இருக்குங்க. அதனால இது பேர் வந்து டால்ஃபினோஸ்னு பேர் வந்துச்சுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் பசுமை பள்ளத்தாக்கு, அங்கே தாங்க போக போகிறோம். இது பசுமை பள்ளத்தாக்குன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த போர்வை பச்சை போர்வை போத்தின மாதிரி அந்த புல்கள் எல்லாம் இருக்குங்க அந்த மலை. அதனால் இது வந்து பசுமை பள்ளத்தாக்கு, சூசைட் பாயிண்ட் சொல்லி அழைப்பாங்க. அடுத்ததாக நம்ம எங்கே போகலாம்னு பார்த்தா குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயில் இருக்குங்க, அந்த கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். வாங்க போவோம். குறிஞ்சி ஆண்டவர்னு பெயர் வந்தது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பூங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க பூக்கும். இந்த பகுதியில் அதிகமாக இருக்கனால குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயில்னு சொல்லி இந்த பேர் வந்திருக்குங்க. இந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரம் ப்ளூ கலரில் இருக்குங்க அந்த குறிஞ்சி பூ. நம்ம ரோட்டு ஓரமே நம்ம ஃபுல்லாக பார்க்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பூம்பாறை வில்லேஜ், அந்த வில்லேஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம்னா மலை கிராம மக்கள் எல்லாம் இந்த வில்லேஜில் வாழ்கிறாங்க. இங்கே பிரதான தொழில்னு பார்த்தா விவசாயம் தாங்க. கேரட், அப்புறம் வெள்ளைப்பூடு, அப்புறம் தேன் எடுத்தல் அது மாதிரி பண்ணுறாங்க. நம்ம இப்போ அந்த வில்லேஜை பற்றி தான் பார்க்கணும். அந்த வில்லேஜ் கீழே பார்த்தோம்னா ஒரு முருகன் டெம்பிள் ஒன்று இருக்குது. பழனியில் போகர் உருவாக்குன நவபாசன சிலை மாதிரி இங்கேயும் ஒரு சிலை உருவாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது ரொம்ப அற்புதமான கோயிலுங்க, மறக்காமல் இங்கேயும் வாங்க. நம்ம வர்ற வழியில் பார்த்தோம்னா பழனி வியூ பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்க்கலாங்க. இந்த பூம்பாறையில் இந்த பூம்பாறையில் இந்த வில்லேஜோட வியூ எல்லாம் பார்க்கையில் அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்குங்க. இந்த பூம்பாறை வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இங்கே தைப்பூசம் அப்பனா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இந்த முருகன் கோயில்லையும். இந்த பூம்பாறை வில்லேஜில் பார்த்தீங்கன்னா உணவகங்கள், தங்கும் விடுதிகள் எல்லாம் இங்கே இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேரிஜம் லேக். அடுத்து இந்த பூம்பாறை வில்லேஜ் மாதிரி பக்கத்து பக்கத்தில் நிறையா வில்லேஜ்கள் எல்லாம் இருக்குங்க. கூக்கல், வட்டக்கனல், மன்னவனூர் இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய வில்லேஜும் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி இடத்துக்குன்னா வந்து ஒரு தடவையாக வந்து பாருங்கள். கொடைக்கானலுக்கு எல்லாம் இன்னும் நிறையா பேர் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு வராமே இருக்காங்க. இந்த கொடைக்கானல்லே நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குங்க. வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, மியூசியம் இருக்குது, பார்க் இருக்குது, தாவரவியல் பார்க் இருக்குது, ப்ரைவேட் பார்க் இருக்குது, கவர்மெண்ட் பார்க் இருக்குது. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க, நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை இதை மிஸ் பண்ணாமல் வந்து எல்லோரும் பார்க்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.